சென்னையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை நந்தனம் பகுதியில் ஏராளமான பேனர்களை அதிமுகவினர் வைத்துள்ளனர். மக்களுக்கு இடைஞ்சலாக வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றக் கோரி டிராபிக் ராமசாமி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அதை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதிகள் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற உத்தரவிட்டனர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆடுற கொள்ளக்கார கொலகார ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, இது எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா இல்ல, இது தமிழகத்தினுடைய தலைவி எழுத்தாங்களுடைய மூடு விழா. அதிமுகவுக்கும் மூடு விழா நான் இது பண்ணி இந்தா நாட்டு நான் சந்தன திகளில் போனேன் பப்ளிக் சொல்லி. 200 பேனருக்கு மேலே இருந்தது. ஒரு பேனர்ல திருட்டுக்காரமா மாநகராட்சி என்ன போடுற மாதிரி பேனரோட எழுதலாம் போலீஸார. அந்த பேனரை கைட்டி கார்ப்பரேஷன் ஏஇ கிட்ட கொடுத்து அவர் ஏஇ ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு 1:28. இந்த மாதிரி சட்டவிரோதமா எம்ஜிஆர் நூற்றாண்டு சொல்லி அரசாங்கம் விளம்பர பள்ளி வச்சிருக்காங்க. காவல்துறை ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இப்போ பர்மிஷன் இல்லாத போலீஸ் சப்போர்ட்ல வச்சாங்கன்றத இது பண்ணி நிரூபிச்சுட்டேன். இப்போ அதெல்லாம் வழக்கா போட்டு இன்னைக்கு நேற்று தலைமை நீதி கிட்ட போய் கேட்டப்பட அவங்க பர்மிட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே சரித்திரம், தமிழ்நாட்டில் முக்கியமாக சரித்திரம், நீர் நாளில் ரெண்டு மந்திரிகளை உட்கார்ந்து ஒரு தீர்ப்பு போடுறாங்கன்னா இனிமேல் இந்த ஆட்சி தானா விலகி போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் 2 ஆட்சி கிடைக்கக்கூடிய வழக்கை நான் போடுவேன். 8 அவங்க ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளவு பணம் வாங்கினாங்க, என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஏற்பாடு எடுத்தாங்க, அவங்க 164 பேனர்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. பர்மிஷன் கொடுத்தா எட்டு கூட்டியா ஏன் நம்பர்ல எழுதல, அதுவே தப்பு. இந்த இல்லீகல் மட்டும் கணக்காது அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாங்க இல்ல கோர்ட்ல. அதனால என்ன பண்ணீங்கன்னு 8 3 முதல் சொன்னாரு. அதுக்கப்புறம் இவங்க டைம் கேட்டாங்க, 8 வச்சிருக்காரு. புது டீஜேல கொடுக்காங்க, எவ்வளவு பேனர் எடுத்து எவ்வளவு எடுத்து எவ்வளவு பணம் கேட்டாங்க, எல்லா டீஜேலும் கொடுக்கணும். ஆட்சியே களைஞ்சாலும் ஆச்சரியப்படுத்தல என்னை பொறுத்த வரலாம்.